வந்து சுஜிதா என்னடா இன்னைக்கு வந்து கலை வந்து எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாக்குறீங்களா? அதுவும் சேம் ட்ரெஸ் போட்டுருக்கு. சேம் ட்ரெஸ் ஒரே மாதிரி. நாங்க வந்து புலி குடும்பம் ஆயிட்டோம். இப்ப என்ன விஷயம் நடக்க போகுதுன்னா, கலை வந்து என்கிட்ட கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கா, ஏன் இதெல்லாம் எப்படி பண்ற, இதெல்லாம் எப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் சோர்ஸ்லவும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பாக்குறா. ஓகேவா? இப்ப ரீசன்ட் டேஸ் எல்லாம் பாக்குறா. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரிவெஞ்ச் அடிக்கிற மாதிரி ஒரு 10 க்வெஸ்சனா எழுதி வச்சிருக்க. ட்ரை எழுதி இருக்கேன். நிச்சயமா எனக்கு அதெல்லாம் என்ன க்வெஸ்சன் இருக்குன்னு எனக்கு தெரியாது, என்ன கேட்க போறான்னு எனக்கு தெரியாது, பட் நேர்மையா முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணலான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஆன்சர் பண்ணதை வச்சு மேடம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க உண்மையை சொல்றேனா இல்ல பொய் சொல்றான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹானஸ்டா ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள. அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பாக்கணும். சுச்சி, உங்களை வந்துட்டு எனக்கு ஃபியூ மந்த்ஸா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதுல வந்துட்டு நான் உங்ககிட்ட சில விஷயம் எல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயரும் ஆயிருக்கேன். ஓகேவா? அதுல வந்துட்டு சில க்வெஸ்சன் எல்லாம் நானும் வந்துட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பேபிக்கு மாம். ஸோ எனக்குமே வந்துட்டு உங்ககிட்ட வந்து சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கணும், அதெல்லாம் வந்துட்டு எனக்கு இருக்கு. ஸோ நான் 10-11 க்வெஸ்சன்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு குயிக்கா எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு கண்டிப்பாங்க. நானும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்ப வந்து உங்களுக்கு வந்து ட்வின் பேபிஸ். ஓகேவா? ரெண்டு பேருமே ஸ்கூல் பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க வந்துட்டு அவங்களோட எஜுகேஷன் வந்து முன்னாடி மாதிரி இல்லை, அவங்களுக்கும் டஃபா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாம நீங்க பிசினஸ்க்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஹோம் சர்வீஸ் தான் பண்றீங்க. அது ஸோ பேபிஸையும் பார்த்துக்கிட்டு அவங்களோட எஜுகேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு பிளஸ் ஹவுஸ் ஹோல்டு இது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஏன்னா மேய்டு இல்லை உங்க வீட்டில் எனக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியுது? எதுவும் பிளான் பண்ணிக்கிறீங்களா முன்னாடியே? பிளான் பண்றேன்னா எனக்கு வந்து என்னோட லைஃப்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, எதா இருந்தாலுமே இப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்க வந்து ஒரு 10:00 வர சொல்றீங்கன்னா, நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து யோசிச்சுட்டு இருப்பேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படின்னா நாளைக்கு வந்து எனக்கு ஒரு ஃபேஷியல் இருக்கோ, நாளைக்கு வந்து பசங்களுக்கு எக்ஸாம் இருக்கோ, ஸோ அது வந்து 2 நாளைக்கு முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அன்னைக்கு நடக்கிற விஷயங்களா அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுற மாதிரி நாளைக்கு என்ன நடக்க போதோ அன்னைக்கு இன்னைக்கு நைட்டே எல்லாமே ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிடுவேன். அதே போல் இன்னும் ஒரு சிலவங்களாம் சொல்லுவாங்க, சமையலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்பரேஷன்றது பண்ணவே கூடாது, ஃப்ரிட்ஜில் இது மாதிரி வைக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதெல்லாம் பண்ணால் தான் என்னால் அடுத்த நாள் ரன் பண்ண முடியும். எஜுகேஷனுக்கு எப்படி பண்ணுவேன்னா, எனக்கு வந்து நல்லாவே தெரியும் பசங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ அவங்கள வந்து கேமிங் மாதிரி கொண்டு வந்து அவங்கள வந்து அவங்க ஒரு மாதிரி கொஞ்சிறது, ஒரு மாதிரி படிக்க பிடிக்கலையா சரி ஓகே வச்சிருக்கோனே வச்சிரு அப்படின்ற மாதிரி அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதே போல் எனக்கான டைம் கண்டிப்பாக எடுத்துப்பேன். என்னோட நான் எப்போ நீங்கள் காலையில் 6 மணிக்கு வந்தாலும் சரி, நைட்டு 11 மணிக்கு வந்தாலும் சரி, நான் இதே மாதிரி தான் இருப்பேன். ஓகே. என் மூஞ்சில லிப்ஸ்டிக் இருக்காது, மற்றபடி தலையெல்லாம் சிவி நீட்டா பக்காவா நைட்டி போட்டிருந்தாலும் சரி நீட்டா இருக்கணும்னு நினைப்பேன். நீங்க நீங்க கேட்கற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் இது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் இது சின்ன சின்ன விஷயமா தெரியும் உங்களுக்கு, நம்மள வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறது, ப்ரெசன்டபிளா வச்சுக்கிறது, என்ன வருது மூஞ்சியோட இல்லாம ப்ரெசன்டபிளா இருக்கணும், அந்த மைண்ட் செட் தான் எனக்கு ஒரு ஒரு வேலையும் செய்யறதுக்கு தூண்டும். ஓகே. ஓகேவா? அதுதான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு, ஸ்டில் வந்துட்டு யூ ஆர் க்ரோயிங். ஓகேவா? இன்னும் சக்ஸஸ் ஆன ஒரு பர்சன் ஆகலை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப்லேயே பார்க்கலாம், நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட எடுத்திருப்போம், பட் அது பார்த்தோம்னாக்கா வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஃபெயிலியர் இருந்திருக்கு. இப்போ 1 or 2 months வந்துட்டு பிரைடல் ஒர்க்கே இல்லாமல் புக்கிங்கே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மணி ஆகட்டும் இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று நடக்கலையே அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எப்படி உங்கள் ஹார்ட்டுக்கு அதை எடுத்துக்கிறீங்க? இது ரொம்ப வந்து டச்சிங்கான விஷயம். ஏன்னா எனக்கு நான் ஒரு 100% ஒரு ஒர்க் பண்ணுறேன், ஒரு வீடியோ பண்ணுறேன். பிரைடலுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? நான் அப்டேட்டடாக இருக்கோம் இன்ஸ்டாகிராமில், ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன், ஏதாவது ஃபேஷியல் பண்ணுறது, இல்லை நான் என்ன வேலை பண்ணுறேன்றதை மக்களுக்கு காட்டிடுறேன் இல்லையா? ஆனால் அதுக்குரிய பலன் வந்து 100% நான் பண்ணும்போது அந்த 10% எனக்கு கிடைக்குது. பார்த்தீங்கன்னா நான் பண்ணதுக்கு ஒரு 10% கிடைக்குதுல்ல, அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் நான் என்னை ஃபுல்லப் பண்ணுறேன். ஓகே. நல்லா ஃபுல் பண்ணுவேன். என்னால் சப்போஸ் எனக்கு உடம்பே சரலன்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா எந்திரிச்சு பண்ணிடுவேன்.
அதனால எனக்கு வந்து நெகட்டிவிட்டி இப்ப வியூஸ் வியூஸ் போலயா அடுத்து நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் நம்ம ஒழுங்கா பண்ணாதனாலதான் கரெக்டான ரிசல்ட் வரலன்றத நான் ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணிக்குவேன். இல்ல நான் வந்து பெர்ஃபெக்டா பண்ணிருக்கேன் எனக்கு ரிசல்ட் வரலன்னு நான் பண்ண யோசிக்கவே மாட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னும் எப்படி நம்ம நம்மளை டெவலப் பண்ணிக்கணும், பிரெட் வர்றதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும், நம்ம நம்ம வந்து இன்னும் அப்டேட்டடா வச்சுக்கணுன்றது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கு. ஓகேவா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நிறைய பேர் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பயங்கரமாக டார்க் சர்க்கிள் இருக்கு. அதுக்கு ரீசன் நானே சொல்லிடுறேன், என்னோட பர்த்னால தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏதாவது நீங்கள் டிப்ஸ் மாதிரி சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனாலுமே அது வந்து நம்ம கண்டினியூவாக எடுக்க வேண்டியதாக இருக்கு, அந்த ரொட்டீன் எடுக்க வேண்டியதாக இருக்கு. பட் எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல, எந்த ஒரு க்ரீம்லையுமே கிடைக்கல. ஸோ அதுக்கு நீங்கள் டிப்ஸ் சொல்லுங்க. இதுக்கு வந்து நான் இப்போ லாஸ்டா ப்ரீவியஸாக போட்ட வீடியோ வந்து செம்ம எக்ஸாம்பிள். இருக்கிற 100 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஓகேவா? நேச்சுரலாக பண்ணுற விஷயங்களுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் லேட்டாக கிடைக்கும். ஓகே. ஆனா கண்டிப்பா 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? வாட்டர் இன்டேக் பண்றதுல இருந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் நம்மளுக்கு ஒர்க் பண்றதுனால. வாட்டர் இன்டேக் பண்ணுங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன், ஆனா நான் குடிக்க மாட்டேன். அவ்வளோ ஒரு 3 லிட்டர்ஸ்னா 2.5 லிட்டர்ஸ் அப்படிதான் என்னால குடிக்க முடியும். ஓகே இல்லைங்களா? நீங்க நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து நீங்க நைட்டு படுக்கும் போது இது மாதிரி ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பா ஆயில் வந்து மசாஜ் பண்ணணும். இதுவே ரொம்ப ஆயில் ஸ்கின்னு எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த மெத்தடு அதுக்கு சொல்றேன். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா பேபிஸ் இருக்காங்க பிலோ 5 இயர்ஸில். ஸோ எப்படி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? எனக்கு வந்து பிரைடல் புக்கிங்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து டிக்கெட் அங்கே திருச்சியிலேருந்து டிக்கெட் இங்கே போட்டுரும், போட்டுட்டு ஸோ அவங்க இங்கே வர மாதிரியும் நான் வந்து பிரைடல் ஒர்க்குக்கு போகிற மாதிரியும் பிளான் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் எனக்கு வந்து 3 டேஸ் கூட எனக்கு ஆயிருக்கு, 3 டேஸ் வரைக்குமே அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அது மாதிரி டைமில் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, இல்லைன்னா என்னோட மதுரைல வந்து பாத்துக்கோங்க. ஸோ நீங்க இப்பயும் அதே தான் சொல்றீங்க, டிராவல் பண்ண ரெடியா தான் ரெடியாக சொல்றீங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பேபிக்கு அப்புறமா வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்மளாம் வந்துட்டு 50-55 இருந்துட்டு டக்குன்னு வெயிட் போட்டுடுறோம். நீங்கள் வந்து பேக் வர்றதுக்கு எப்படி ட்ரை பண்ணுங்க? ஏன்னா ஒரு சிங்கிள் பேபிக்கு எனக்கே வந்துட்டு ரொம்ப டிலே ஆச்சு, இன்னும் ஒரு 10 கேஜிஸ் நான் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற இதில் இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி உங்களோட பழைய பாடி ஸ்ட்ரக்சருக்கு வந்தீங்க? எப்படி உங்களோட டோன் எல்லாம் ஆக்சுவலாக வந்துட்டு டஸ்க் ஆகிடுவாங்க சில பேர் வந்துட்டு ப்ரெக்னன்சியில், அந்த அந்த ஸ்கின் எல்லாமே எப்படி நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்க? மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ப்ரெக்னன்சி டைம்லேயும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருப்போம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்போம் இல்லையா? கண்டிப்பாக அந்த டைம்ல நம்மளை வந்து நான் வந்து என்னை பார்த்துக்கிட்டேன். எப்படின்னா எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நான் கரெக்டாக பண்ணிடுவேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் ரொம்ப போடுது, வயிறு வந்து கட்டணும்னு சொன்னாங்கன்னா கட்டிடுவேன். என் பாடிக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா வலிச்சாலும் சரி சரி கண்டிப்பாக அதை பண்ணணும்னா பண்ணிடுவேன். அதே போல் முக்கியமான விஷயம் எங்கள் அம்மான்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் அம்மா ப்ரெக்னென்சி டைமில் ஒரு மருந்து கொடுத்தாங்க, அந்த சீக்ரெட் நான் சொல்லிடுவேன். இப்போ வந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அந்த மருந்து எங்கள் அம்மா வந்து அம்மிலேயே அரைச்சி நிறைய மருந்து போடுவாங்க, அரைச்சி கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி சாப்பிடவே முடியாத மாதிரி தான் இருக்கும், பட் வந்து பல்ல கடிச்சிட்டு சாப்பிட்ருவேன். ஓகேவா? அதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா ஃபேட் அங்கேயே பர்ன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் வந்து பெல்லி ஃபேட் இருந்ததை நான் ஒரு 1 இயர் கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணேன். ஒர்க் அவுட் பண்ணனால எனக்கு வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் ஆச்சு. ரொம்ப நான் லீனாக இருக்கேன்னு சொல்லலை, இருந்தாலும் எனக்கு அந்த காலேஜ் படிக்கும்போது என்ன வீட்டில் இருந்தாலும் அதே வீட்டில் தான் இருப்பேன். ஓகே. இப்போ ஒர்க் அவுட் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக அது ஒரு ரொட்டீன் மாதிரி, ப்ரெஷ் பண்ணுற மாதிரி அது ஒரு ரொட்டீன் மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணி. இப்போ வந்து நான் பண்ணுறது இல்லை, ஒர்க் அவுட்டே பண்ணுறது இல்லை, அது மெயின்டைன் ஆகுது அந்த வெயிட். ஓகே. சரி, இவ்வளோலாம் பண்ணுறீங்க, யூடியூப்ல ஒரு பக்கம் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் வந்துட்டு பிரைடல் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆம்பிஷன்? நான் இது ஐட்டனாக்கா ஓகே கலைஞர், சாட்டிஸ்ஃபை ஆகிடுவேன் அப்படின்னா எந்த எதை சொல்கிறீங்க? சாட்டிஸ்ஃபை ஆகுவேன் அப்படின்னா என்னோட எய்ம், என்னோட கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிலவங்களுக்கு சிம்பத்தி மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தவரை என்னன்னா நான் ஹாஸ்டலில் வளர்ந்தேன், 7 இயர்ஸ் ஹாஸ்டலில் வளர்ந்ததுனால எனக்கு தெரியும்
யாருமே இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல எப்படி இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? இது வந்து எனக்கு கிட்ஸை கூட பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் வந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், யாரோட காசுமே இல்லாமல் என்னோட பிஸ்னஸில் நான் டெவலப் பண்ணேன் அமௌண்ட்டை வச்சு நான் வந்து ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் நானாகவே பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதில் இருக்கக்கூடாது, யாருமே எனக்கு வந்து இதாக உங்களுக்கு டொனேஷன் வந்து கொடுக்கக்கூடாது, நானே அதில் வந்து சம்பாதிச்சு என்கிட்ட இருக்கிற ஒரு அஞ்சு முதியோர்கள் இருக்காங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் நானே பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என் பாட்டி என் தாத்தா மாதிரி பார்த்துக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது வந்து பார்க்கறதுங்க சிலியாக இருக்கும். நார்மலாகவே எனக்கு வந்து வயசானவங்கன்னா வயசானவங்க ரோட்டில் போனால் கூட அவங்கள வந்து ஒரு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்க ஃபேஸை பார்த்தா டல்லாக இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏக்கமாக இருக்கும். என் பாட்டி தாத்தாவை பார்க்கறது போது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதே போல் எனக்கு கோல் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையுமே கம்பேர் பண்ண மாட்டேன். எனக்கு மேலே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் உங்களை மாதிரி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு அழுகிறதோ இல்லை உங்களை மாதிரி நான் வரணும்னு நினைக்கிறதோ அந்த இதே எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு லெவலில் நானே பெரிய ஒரு ஆளாக வரணும்னு ஆசை, யாரையும் கம்பேர் பண்ணாமல் என்னோட வேலை நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, நீங்கள் எந்த ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கீங்க, யாராவது சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்க்க இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்லாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் கேட்டால் அவ்வளோதான், ஒரு என்னம்மா இந்த பொண்ணு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல கண்டிப்பா, அப்படிதான் சிரிப்பு தான் வரும். சரி பரவாயில்ல சொல்லுங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு தோழி இருக்குல்ல, ஏதோ ஒரு இப்போ யாராவது சொல்லியிருப்பாங்க. சரி யாரும் எதுவும் கழுவி ஊற்றிடாதீங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி இந்த சீரியல் ஆக்டர் மகாலட்சுமி, அது எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கேன்னு ஒரு சிலவங்க சொல்லுவாங்க. வேறு நீங்கள் இப்போ ரீசெண்டாக இவங்க வந்து அவங்க பேர் என்ன சுப்புலட்சுமி, அவங்க பேர் என்ன தேவி பிரியா சீரியல் ஆக்டர்ஸ், அவங்க மொத்தத்தில் சீரியல் ஆக்டர் மாதிரி இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் காதுக்கு வந்துச்சு, கொஞ்சம் சிரிப்பாக தான் வந்துச்சு. ஏதாவது சீரியல்கெலாம் ஏதாவது ட்ரை பண்ணுற ஐடியா ஏதாவது இருக்கா? எனக்கு நடிக்கவே தெரியாது, எனக்கு நடிக்க தெரியாதுங்க அந்த மாதிரியா? சரி, இவ்வளோ வருஷம் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு, நான் எல்லா வகையிலுமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கேன். எனக்கு இவங்க இவங்கன்னு என்னால் சொல்லவே முடியாது. அது மாதிரி ஒரு சில சுச்சுவேஷனால என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் அவங்க மேலே நான் ரொம்ப பாசமாக இருந்திருப்பேன். எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப க்ளோஸ் ஆனது வந்து கலை. நான் வந்து நான் வீடியோக்காக சொல்கிறேன், சீரியஸாக தான் வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காத, சீரியஸாகவே என்னோட கஷ்டம் என்னோட சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்து மற்றவங்க வந்து நோட் பண்ணி சொல்கிறாங்களோ இல்லையோ, நீ எல்லா விஷயத்துலையும் என் கூட இருக்க, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு லைஃப் லாங் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சீரியஸ் இப்ப வந்து நான் சாரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நான் இன்ன வரைக்கும் லைஃப்ல யார்கிட்டயுமே சாரி சொல்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டதே இல்லை. அதான் ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து, இப்போ நீ ஹர்ட் ஆவியா ஹர்ட் ஆக மாட்டியா பார்த்து பார்த்து பண்ணுவேன். ஸோ அவங்கள்ட்ட யார்கிட்டயும் சாரி கேட்குற அளவுக்கு நடந்தது கிடையாது. தேங்க்யூ அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா என் பாட்டி. எல்லாருமே வந்து ஒரு ஒரு கட்டத்தில் நம்மளை வந்து நெகட்டிவாக பேசியிருப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில் பேசியிருப்பாங்க. இப்போ வந்து எனக்கான ஒரு ஜீவன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பாட்டி. அவங்க பேர் வந்து சுசிலா பாட்டி, நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ பாட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். என்ன பண்ணாலும் சரி, நான் தப்பு பண்ணாலும் சரி, சரியான விஷயம் பண்ணாலும் சரி, என் கூட நிற்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இதுதான் எனக்கு வேணும், யாருக்கா ஒரு ஆளுக்கு அப்படி உங்களுக்குமே வந்து அது மாதிரி ஒரு பர்சன் வேணும்ல, அப்படி ஒரு பர்சன் தான் என் பாட்டி. சூப்பர், ஓகே. நீங்கள் வந்து ஒரு பர்சனை என் லைஃப்பில் இனிமேல் பார்க்கவே வேணாம் எனக்கு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருக்காங்களா? வீடியோவில் போட்டால் ப்ராப்ளம் எதுவும் வந்துடாதே. சரி, முடிஞ்சளவு நான் ஹானஸ்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்னோட ஃபஸ்ட்டு க்ரஷ், அவங்கள வந்து என் லைஃப்பில் நான் பார்த்துடவே கூடாது. ஃபஸ்ட்டு க்ரஷ்னா எப்படின்னா,
சிக்ஸ்த்தில் இருந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்குமே அவங்க என்னோட க்ரஷ்ஷு. சொல்லப்போனால் அந்த அறியாத வயசில் நான் லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். லவ் லவ் லவ்னு ஹாஸ்டல் இருந்துட்டும் அப்படியே அவங்கள பற்றி பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே அவங்கள பற்றி தெரியும். ஸோ அவங்கள லைஃப் லாங் நான் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். ஓகே இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுங்க? நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு சிலவங்க வந்து நம்ம பாசிட்டிவா ஏதாவது யூடியூப்ல நீங்க போய் கமெண்ட் பண்ணுங்களேன், அந்த யூடியூப் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்களா? பண்ண மாட்டாங்க. லைக்ஸ் பண்ணி ஹார்ட் மட்டும் போட்டு போயிருவாங்க. ஆமா, நான் வந்து நெகட்டிவா பண்றவங்களுக்கு புரிய வைப்பேன். ஸோ அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்தாலும் அதை பத்தி கவலைப்பட போறது இல்லை. என் பாதை வேற. ஓகே சுஜி, ஆல் த வெரி பெஸ்ட். அவ்வளோதான் என்னோட க்வெஸ்சன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆமா ஓகேவா, ஆல் த பெஸ்ட். நீங்கள் நினைச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சீக்கிரமாக ஓல்டேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது எவ்வளோ வருஷம் ஆக போதோ, இல்லை நானே போய் ஓல்டேஜ் ஹோமில் உட்கார போகிறோமோ தெரியல. கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கு பாசிட்டிவாக மட்டும்தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உண்மையாகவே ஹானஸ்டாக தான் நான் ஆன்சர் பண்ணேன். அதே மாதிரி நோ கட் நோ எடிட் இந்த வீடியோவில். எடிட் எதுவுமே கிடையாது, அப்படியே போட வேண்டியதான். இடையில கொஞ்சம் யோசிக்க மட்டும் டைம் கேட்டால் அதை மட்டும் தான் எடிட் பண்ணியிருப்பேன், ஃபுல்லாக போட்டிருப்பேன். இந்த இது வந்து ஒரு வேர்ட் கூட நான் பார்க்கல, அவங்க எழுதி வச்சதை. ஃப்ரெண்டுன்றனால எனக்கு பார்த்து க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு பார்த்தா கண்ணாப்பினான்னு க்வெஸ்சன் கேட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து ரசிச்சு பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. ஹலோ, பை பை.